அதுல அதே மீன் குழம்பு தான் நானும் வந்து சொல்றேன். ஏன்னா மீன்லேயே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மீன் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீன் மாதிரி இன்னொரு மீன் டேஸ்ட் வராது. ஸோ அதை நீங்க டேஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அதை விட ஒரு வேற எதுவுமே இருக்காத மாதிரி ஒரு ஒரு ஃபீல் இருக்கும். அம்மா வந்து இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கிறாங்கன்னா அது வந்து நைட்டு இருக்கும், அதுக்கப்புறமா அது ஃப்ரிட்ஜில் வைக்க விட மாட்டேன் நானே. ஸோ அது அப்படியே வச்சிருமா, சூடு பண்ணி வச்சிருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் காலையில் சூடு பண்ணுவாங்க. அது அப்படியே வந்து சூடாக சூடாக சுண்டை வந்துடும், அதுக்கப்புறம் அந்த சட்டியில் அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும் அந்த குழம்பு. அது அப்படியே அது சேர்த்து அந்த ஒரு காலைல வந்து தோசையோ இல்லை சப்பாத்தியோ போட்டாங்கன்னா அது அப்படியே அதை சேர்த்து சாப்பிடும் போது அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரஸி தான், அந்த அளவுக்கு வந்து வேற மாதிரி இருக்கும். அந்த இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, இந்த வாழை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாழை மீன்லாம் பார்த்தீங்கன்னா முள் ரொம்ப அதிகமாக இருக்கும். எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியல. அதில் வந்து அந்த டேஸ்ட் அந்த பர்டிகுலர் மீனில் இருக்க டேஸ்ட் வந்து வேற எந்த மீன்லையுமே இருக்காது. அந்த வாழை மீனில் இருக்க டேஸ்ட் முக்கியமாக நான் சொல்கிறேன். இப்போ வஞ்சர மீன் ஒன்று இருக்குது, இல்லை வந்து வேற சால்மன் என்ன பாறை மீன் சாப்பிட்றோம், எல்லாமே சாப்பிட்றோம். இந்த மாதிரி பூ அழின்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த மீனில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப சாப்பிடவே மாட்டாங்க, நிறைய பேர் கடைக்கு கிடைக்காது. அந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் முள் அதிகமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு மெடிக்கல் இது தெரியும், அப்புறம் எப்படி சாப்பிட்றீங்கன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு சார், அதனால சாப்பிட்றேன். அதுக்காக என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். என்ன ஒன்று தெரியும், அது கேஸ்ட்ரைட்டிஸ் ஆகாமல் இருக்க எவ்வளோ டைஜஸ்ட் ஆகும்னு எனக்கு தெரியும். ஸோ அதை நான் பண்ணுவேன். அவ்வளோதான். அல்சரில் சிக்காலாக இருந்திருக்கா சார் அவ? பிடிச்சிருக்குல்ல சார். பொதுவாக டாக்டர்ஸ் நர்ஸ் இவங்கெல்லாம் கொஞ்சம் கான்ஷியஸாக ஃபுட்டில் இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு பாடி பற்றி நல்லா தெரியுங்கிறதுனால. உடம்பு சரி இல்லாமல் போன பிறகும் கூட அதை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அப்படி என்ன இருக்குதுலன்னு கேட்குறேன். பிடிச்சிருக்கு சார், அவ்வளோதான். நம்ம மூலேருந்து எப்போ பார்த்தாலும் பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு ஏதோ பையனை பிடிச்சிருக்க மாதிரியே சொல்கிறேன். அந்த பையனை ஏன் பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு, அதை தாண்டி என்ன ரீசன்? உடம்பு சரியில்லாமல் போனாலும் மிட் நைட் ஆனாலும் உடம்பு சரியாமல் போகிறது அதனால இல்லை சார். சரி இருக்கட்டும், ஆனாலும் கூட ஒரு வாரத்துக்கு நாலு தடவை சாப்பிட்ற அளவுக்கு அப்படி என்ன இல்லை. பிரியாணி நல்லா பிடிச்சிருக்கு, அவள் தான் சார். கடுப்பாயிருவேன் டே, நான் கரெக்டாக தானே பேசுகிறேன். ஏமா பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குங்கிறியே. ஓகே, அதுவும் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. பிடிச்சிருக்கு சார், பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு. விட்ருமா பிடிச்சிருக்கு இவ்வளோ.